செக் போயாகணும் அட கேம் விட்டுடா ஒரு மாசமாச்ச கம்ப்ளைன்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல கம்ப்ளைன்ட் பண்ணியாகணும் அட உட்காருங்க உட்காருங்க இங்க இருந்தே பண்ணிடுங்க RBI இன் ஓம்பூட்ஸ்மேனுக்கு எப்படி RBI அங்கீகரித்த பேங்க் NBFC அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம் RBI இன் CMS போர்ட்டல்ல இதோ செக்மேட் கம்ப்ளைன்ட் பண்ணுமா RBI சொல்கிறது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி தலைப்புச் செய்திகள் நாகாலாந்து மேகாலயா திரிபுரா மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் விளையாட்டு வீரர்கள் இலக்குகளை நிர்ணயித்து புதிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது ஆளுநர் ஆர்என் ரவி விளக்கம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவ பாட நூல்கள் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் யுக்ரைனில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து உள்துறை அமைச்சர் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர் ஹைதராபாத்தில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து அணிக்கு 350 ரன் இலக்கை நிர்ணயித்தது இந்தியா விரிவான செய்திகள் நாகாலாந்து மேகாலயா திரிபுரா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நாகாலாந்து மேகாலயா மற்றும் திரிபுரா ஆகிய 3 மாநிலங்களும் தலா 60 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளன வரும் மார்ச் மாதத்துடன் இந்த 3 மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தேர்தல் தேதிகளை அறிவித்தார் திரிபுரா மாநிலத்திற்கு பிப்ரவரி 16 தேதியும் நாகாலாந்து மேகாலயா ஆகிய 2 மாநிலங்களுக்கும் பிப்ரவரி 27 தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் கூறினார் இந்த 3 மாநிலங்களிலும் பதிவாகும் வாக்குகள் மார்ச் மாதம் 2 தேதி எண்ணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் These states of Nagaland, Meghalaya and Tripura are respectively coming to an end on 12 March, 15 March, 22 March. तीनों असेंबलीज का जो टर्म है वो इस दिन खत्म हो रहा है दी थ्री स्टेट्स हैव 60 असेंबली कॉन्स्टिट्यूएंसीज ईच விளையாட்டு வீரர்கள் இலக்குகளை நோக்கி புதிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற விளையாட்டு திருவிழாவை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பேசினார் அப்போது ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா உலக அரங்கில் தன்னுடைய சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் கூறினார் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுடைய பங்களிப்பும் சாதனைகளும் உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடக்கம் மட்டுமே என்று கூறிய பிரதமர் இன்னும் நெடுந்தூரம் இந்திய விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய சாதனைகளை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இலக்குகளை நிர்ணயித்து எண்ணற்ற பல புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் ஸ்போர்ட்ஸ் கீ கிந்தி एक्स्ट्रा करिकुलर एक्टिविटी में के तौर पर हुआ करती थी यानी इसे पढ़ाई से अलग केवल टाइम पास का जरिया समझा जाता था इस मानसिकता से देश का बहुत बड़ा नुकसान हुआ कितने ही सामर्थ्यवान युवा कितनी ही प्रतिभाएं मैदान से दूर रह गई बीते 8-9 वर्षों में देश ने
इस पुरानी सोच को पीछे छोड़कर स्पोर्ट्स के लिए एक बेहतर वातावरण बनाने का काम किया है। इसलिए अब ज्यादा बच्चे और हमारे नौजवान स्पोर्ट्स को कैरियर के विकल्प के तौर पर देखने लगे हैं। விளையாட்டு என்பது இயற்கையாக நமக்குள் இருக்கும் திறன் என்றும் அது பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் ஒரு விளையாட்டு வீரனுக்கு வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விளையாட்டு திருவிழா உள்ளூரில் இருந்து பல புதிய விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண உத்வேகமாக அமையும் என்றும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய தலைமுறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் பிரத
இந்த விளையாட்டு விழாவில் மல்யுத்தம், கபடி, கால்பந்து, ஹாக்கி, கைப்பந்து, பேட்மிண்டன், கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் ஆகிய போட்டிகளும் இதனோடு கட்டுரை போட்டி, ஓவியம் வரைதல், ரங்கோலி போன்ற போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பயணம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலம் பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் கர்நாடகாவின் இரண்டு பசுமை நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மும்பையில் பல்முனை வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மும்பை மெட்ரோவின் இரண்டு வழி ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கும் அவர் மெட்ரோ ரயிலிலும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். கர்நாடக மாநிலத்தில் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் மகாராஷ்டிராவில் 38,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மக்கள் நலன் ஒன்றையே மையமாக வைத்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு மக்கள் நலனை புறந்தள்ளியதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் முடிவுகள் கடினமாக இருப்பது போல் தோன்றினாலும் அவை முழுக்க மக்களின் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு எடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழான மத்திய அரசின் கொள்கைகள் அனைத்தும் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏவகப்படுற அரிப்பு சொறி பட எல்லாருக்கும் இருக்கும். ஜாலிம் லோஷன் எனக்கு பாட்டி கொடுத்தாங்க, இது சரும நோய்க்கு மிக சிறந்தது. ஜாலிம் லோஷன் பழமை வாய்ந்தது, பழைய எதுவோ அது நல்லது. ஜாலிம் லோஷன் ஃபாஸ்டஸ்ட் டெஸ்டட் டெஸ்டட் பரம்பரையாக ஜாலிம் லோஷன். செய்திகள் தொடர்கின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வீரத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க தொடர் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஃபிக்கி ஏற்பாடு செய்திருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் நேதாஜியின் வீர கதைகளை இளைஞர்களிடையே பரப்ப மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். சுபாஷ் சந்திரபோஸிற்கு வீரத்துடன் தொலைநோக்கு பார்வை, தலைமைத்துவ ஆளுமை ஆகியவை இருந்தது என்றும் அவருடைய வீரத்தை அறிந்து இளைஞர்கள் முன்னேறிச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முந்தைய அரசுகள் விடுதலை போராட்டத்தில் நேதாஜியின் பங்களிப்பை புறக்கணித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். நேதாஜியின் பங்களிப்பை நரேந்திர மோடி அரசு அங்கீகரித்து ஜனவரி 23 பராக்கிரம தினமாக அறிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். 26वीं जयंती मनाने के लिए एकत्रित हुए हैं। नेताजी एक ऐसे व्यक्तित्व जिन्होंने ऐसे सपने देखने का साहस किया जो उन लाखों असहाय लोगों के लिए
मृग तृष्णा जैसा था, जो भूल गए थे कि मुख्य क्रांतिकारी विचारों के नेता थे, बल्कि भारत के स्वतंत्रता संग्राम में अपने समकालीनों से बहुत आगे थे। नेताजी सुभाष चंद्र बोस, INS ट्रस्ट, जो सुभाष चंद्र बोस की विचारधारा, दर्शन और दृष्टि के प्रचार के लिए समर्पित है, एक अखिल भारतीय संगठन भी है। आपने भी और फिक्की के साथ जुड़कर पिछले 15 वर्षों से तो आपने यहां पर इस काम को भी आगे बढ़ाने का काम किया है। வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார். இன்று முதல் 20ஆம் தேதி வரையிலான 3 நாள் பயணத்தில் முதலாவதாக மாலத்தீவு சென்ற அவருக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா வரவேற்பு அளித்தார். அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாவுடன் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதனையடுத்து இலங்கை பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தனாவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சாப்ரிவுடனும் இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். G20 நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்றுள்ள நிலையில் அதன் சுகாதார செயற்குழுவில் முதலாவது கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்று தொடங்கியது. 3 நாள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சுகாதார அவசர நிலை முன்னெச்சரிக்கை, மருத்துவத்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, மின்னணு ரீதியிலான சுகாதார செயல்பாடுகள் ஆகிய 3 துறைகளில் விவாதங்கள் நடைபெறவுள்ளன. இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய பாரதி பிரவீன் பவார், அனைவருக்கும் நல்ல சமமான சுகாதாரம் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த முயற்சிகளை G20 நாடுகள் தொடர்ந்து எடுத்து வருவதாக தெரிவித்தார். G20 நாடுகளின் கொள்கையில் சுகாதாரம் என்பது ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அமைச்சர் தெரிவித்தார். With the establishment of health working group during the German presidency in 2017, and G20 countries have exhibited a long-standing commitment to mitigating health emergencies ever since the inception of health working group in 2017. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மற்றும் இந்தோனேஷியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக திருவனந்தபுரம் வந்தடைந்த G20 நாடுகளின் அதிகாரிகளுக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் முதன்மை நுழைவாயில் அருகே அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த கண்காட்சி இடம்பெறுகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள், அரசு ஆயுள் காப்பீடு திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், ஆதார் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான பல்துறை அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இம்மாதம் 18ஆம் தேதி வரை இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏவகப்படுற அரிப்பு சொறி பட எல்லாருக்கும் இருக்கும். ஜாலிம் லோஷன் எனக்கு பாட்டி கொடுத்தாங்க. இது சரும நோய்க்கு மிக சிறந்தது. ஜாலிம் லோஷன் பழமை வாய்ந்தது. பழையது எதுவோ அது நல்லது. ஜாலிம் லோஷன் ஃபாஸ்டஸ்ட் டெஸ்டட் டெஸ்டட் பரம்பரையாக ஜாலிம் லோஷன். செய்திகள் தொடர்கின்றன. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜனவரி 4ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற 1 மாத காசி தமிழ் சங்கமம் விழாவில் பங்கேற்ற தன்னார்வ தொண்டர்களை பாராட்டும் நிகழ்ச்சியில் ஆளுநர் பேசியது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பை குறிக்க தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், அந்த காலத்தில் தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை என்பதால் வரலாற்று பண்பாட்டு சூழலில் தமிழகம் என்பதே மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வதோ, அனுமானம் செய்து கொள்வதோ தவறானது மற்றும் யதார்த்தத்திற்கு புறம்பானது என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார்.
உலகின் சிறந்த படைப்புகளை தமிழில் கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வந்த சர்வதேச புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் 30 நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் இலக்கிய செழுமை மிக்க தமிழ் படைப்புகளை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பாரதியாரின் கனவு சர்வதேச புத்தக கண்காட்சி மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். தரமான நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுவதன் மூலம் மொழி வளரும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு உலக அளவில் கவனத்தை பெற்றது என்றும் உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தியதன் மூலம் உலக அளவில் புகழ் பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது அறிவு உலகத்திலும் தமிழ்நாடு தனது சிறந்த விரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். கடந்த 1.5 ஆண்டுகளில் அரசு சார்பில் 173 புத்தகங்கள் வெளியிடப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் மருத்துவ படிப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவ பாடப்புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் தலைமை செயலாளர் இறையன்பு, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனி வருவது விரைவுச் செய்திகள். நீட் தேர்வு விலக்கு கோருவதற்கான வழக்குகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இந்தியாவிற்கான ஜப்பான் நாட்டு தூதர் சுசுகி ஹிரோஷி முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தின் துணை தூதர் டாக்கா மசாயுகி மற்றும் புதுதில்லியில் உள்ள ஜப்பான் நாட்டு தூதரகத்தின் செயலாளர் ஹோமா மாயு ஆகியோருடன் இருந்தனர். சென்னை மாநில கல்லூரியில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையில் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவியருக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி கையேட்டினை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு பணிகளில் தமிழக மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாவட்டந்தோறும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் உள்ளிட்டோருடன் இருந்தனர். திருநங்கைகள் நடத்தும் சென்னை டிரான்ஸ் கிச்சன் இன்று கொளத்தூரில் தொடங்கப்பட்டுள்ளது. HSBC, யுனைடெட் வே ஆஃப் சென்னை மற்றும் ஸ்வஸ்தி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முன்னிலையில் டிரான்ஸ் கிச்சன் திறந்து வைக்கப்பட்டது. திருநங்கை சமூகத்தினருக்கு நிலையான வாழ்வாதாரம் மற்றும் வருமான வாய்ப்புகளை உருவாக்கவும் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை இந்த டிரான்ஸ் கிச்சன் ஏற்படுத்தும். 10 திருநங்கைகள் இதற்கான சான்றிதழ் படிப்புகளை படித்து சமையல், கேட்டரிங், வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியிலிருந்து 40 மேற்பட்ட காட்டு யானைகள் சானமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் 10 மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சூளகிரி அருகே உள்ள போடூர் பள்ளம் விளை நிலங்களில் உள்ள நெல், ராகி, முட்டைகோஸ் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் இரவு நேரங்களில் விளைநிலங்களுக்குள் காவலுக்கு செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 27 நடைபெறவுள்ளது. நன்மங்கள இசை மற்றும் விளக்கேற்றுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேகத்திற்கான வேள்விச்சாலை நிகழ்ச்சி இன்று மாலை தொடங்கியது. முன்னதாக இன்று காலை தங்க விமானம், ராஜகோபுரம், வடக்கு தெற்கு கோபுரங்கள், விமானங்கள், மலைக்கோவில், உள் திருச்சுற்று கோவில்கள் உள்ளிட்ட 50 கோபுர கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு நவதானியங்கள், நவரத்தினங்கள் ஆகியவற்றுடன் கோபுரங்களில் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதனிடையே கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற விருப்பமுள்ள பக்தர்கள் www.பழனிமுருகன் .hrce.tn.gov.in என்ற
இணையதளத்தில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் 2000 பேரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இவ்ளோ சீக்கிரம் பணம் டபுளா? ஓ, பணம் போடுவீங்களா? அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க கொண்டாங்க. இப்படி பேராசை காட்டுற திட்டங்கள்ல பணத்தை போட்டா ஏமாத்தப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல நல்லா பரிசீலனை பண்ணிட்டு பணம் போடணும். இல்லைன்னா உங்க பணம் போயிடும். ஆர்பிஐ சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இனி வருவது உலக செய்திகள். யுக்ரைனில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி நிகழ்ந்த பயங்கர விபத்தில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் டெனிஸ் மோனாஸ்கி உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். கேவ் பிராந்தியத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் உள்துறை அமைச்சருடன் முதலாவது துணை அமைச்சரும் உயிரிழந்ததாக அமைச்சகத்தின் ஆலோசகர் தெரிவித்தார். இந்த விபத்தில் குறைந்தபட்சம் 29 பேர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முதலில் அண்டை நாடு என்ற இந்தியாவின் கொள்கையை மாலத்தீவுகள் பாராட்டியுள்ளது. மாலத்தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா சாஹித் இதனை தெரிவித்தார். நெருக்கடியான நேரங்களில் முதலில் கை கொடுப்பது இந்தியாதான் என்று கூறிய அவர் மாலத்தீவுகளின் நலனில் இந்தியாவிற்கு உள்ள அக்கறையை புகழ்ந்துரைத்தார். இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பசிபிக் படுகையில் உள்ள எரிமலைகள் மற்றும் பூமத்திய கோடுகளின் வளைவான ரிங் ஆஃப் ஃபயர் மீது இந்தோனேஷியா இருப்பதால் அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தோனேஷியாவின் சுலேவாசி பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவையில் 6.1 பதிவானது. இந்த பூகம்பத்தின் மையம் கொரண்டோலோவின் தென்கிழக்கு கடலுக்கு அடியில் 147 கிலோமீட்டர் தொலைவில் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் அதிபர் நுகியன் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சில அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் பிரச்சினைகள் அந்நாட்டில் உருவெடுத்துள்ள நிலையில் 2 துணை பிரதமர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே 2016 முதல் 2021 ஆண்டு வரை பிரதமராக பதவி வகித்த நுகியன் 2021 ஆண்டு அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 69 வயதான அவரது ராஜினாமை அந்நாட்டின் தேசிய பேரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். இன்று அது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 350 ரன்னை இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய சுப்மான் கில் அதிரடியாக விளையாடி இரட்டை சதம் அடித்து சாதனை நிகழ்த்தினார். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இரட்டை சதம் அடித்த 5வது இந்திய வீரர் என்ற பெருமையை கில் பெற்றார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன்களை எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி சற்று முன்வரை விக்கெட் எடுத்து ஆடி வருகிறது.
தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உள் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளைகளில் மூடு பனி இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸில் இருந்து அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல். விளையாட்டு வீரர்கள் இலக்குகளை நிர்ணயித்து புதிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது, ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவ பாட நூல்கள் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். யுக்ரைனில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து, உள்துறை அமைச்சர் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்து அணிக்கு 350 ரன் இலக்கை நிர்ணயித்தது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.